பொதுவாக நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய செடிகளில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பூச்சி தாக்குதல்னா அது வெள்ளை பூச்சி தாங்க. இதை வந்து மாவு பூச்சி மற்றும் இங்கிலீஷில் வந்து மீலி பக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாவு பூச்சி ஒரு செடியில் வந்தாலே போதும் ரொம்பவே சீக்கிரமாக வந்து மற்ற செடிகளுக்கும் பரவிடும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வெள்ளைப்பூச்சி எப்படி வராமல் தடுக்கணும், அப்படி வந்துட்டு அதை எப்படி கரெக்டாக தடுக்கணுங்கிறத ரொம்பவே சிம்பிளாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராக்டிக்கலாக அதை பண்ணி அதுக்கான ரிசல்ட்டையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். சரி வாங்க, நம்ம வெள்ளைப்பூச்சை எப்படி நம்ம செடியிலேருந்து விரட்டி அடிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி சேனல் கிரீன் ஃபார்முலா லேண்ட்ஸ்கேப்பர்ஸ். நான் உங்கள் ஜெயசெல்வன். வெள்ளை பூச்சை விரட்டுறதை எப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வெள்ளை பூச்சினா என்ன, இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, இந்த மாவு பூச்சி எப்படி எல்லா செடிகளிலும் பரவுதுங்கிறத ரொம்பவே சிம்பிளா பார்க்கலாம். இந்த மாவு பூச்சி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கக்கூடிய ஒரு பூச்சி தான். இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து கோடை காலங்களில் வந்து உருவாகக்கூடிய ஒரு பூச்சி. மற்ற டைம்ல உருவானாலும் கூட கோடை காலத்துல வந்து ரொம்ப அதிகமா உருவாகும். இது செம்பருத்தி போன்ற பூச்செடிகள் அதிகமாகவும், காய்கறி செடிகளான தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் இது போன்ற செடிகளையும் வந்து இருக்கும். இது போக பாத்தீங்கன்னா பழமரங்களான கொய்யா, பப்பாளி இது போன்ற செடிகள் எல்லாத்திலுமே இந்த வெள்ளை பூச்சி வந்து அதிகமாக காணப்படும். இந்த வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய இந்த பூச்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, செடியில இருக்கக்கூடிய சார உறிஞ்சி உயிர் வாழக்கூடிய ஒரு செடி தான். செடியில இருக்கக்கூடிய சார உறிஞ்சி இது வந்து ஒரு தேன் மாதிரியான ஒரு திரவமா மாத்துது. ஏன் இந்த வெள்ளை பூச்சிகளை மற்ற பூச்சிகள் மாதிரி ரொம்ப சீக்கிரமா அழிக்க முடியலன்னு பார்த்தோம்னா, இந்த வெள்ளை பூச்சிகள் வந்து அதுகளை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு மாவு போன்ற படலத்தை வந்து இலைகள் மேல சுரந்து அது வந்து ஒரு கவசம் மாதிரி பயன்படுத்திக்குது. இதனாலதான் பாத்தீங்கன்னா செடிகளோட இலைகள் தண்டுகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மாவு மாதிரி காணப்படும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தாவரத்திலிருந்து உறிஞ்சக்கூடிய இந்த சாறு வந்து தேனா மாத்துது. இதுல வந்து இனிப்பு சுவை இருக்கிறதுனால எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பூச்சி கூட வந்து எறும்புகளும் இருக்கும். எறும்புகள் இந்த தேனை வந்து உணவா எடுத்துக்கிட்டு இந்த மாவு பூச்சி ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடி போறதுக்கு ரொம்பவே இந்த எறும்புகள் வந்து ஹெல்ப் பண்ணுது. சோ மாவு பூச்சி எல்லா செடிகளுக்கும் பரப்புறதுல ஒரு முக்கியமான பங்கு எதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா எறும்புகளுக்கு தான் இருக்கு. இது வந்து தேன் போல ஒரு திரவத்தை சுரக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த தேன் போன்ற திரவத்திற்கு மேல ஒரு மாதிரி கருப்பு கலரா இருக்கும் பாருங்க, சாம்பல் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த இலைகள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி சாம்பல் படிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த வெள்ளைப்பூச்சியும் இருக்கும், அது கூட சாம்பல் படிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த சாம்பல் போன்ற படிவத்துக்கு என்ன பேருனா கேப்னோடியம் பேரு. இந்த சாம்பல் போன்ற அமைப்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இலைகள் மேல படிஞ்சிருக்கிறதுனால தாவரத்துல ஏற்படக்கூடிய ஒளிச்சேர்க்கையை வந்து தடுத்துருது. இதனால வந்து பாத்தீங்கன்னா செடியோட வளர்ச்சி வந்து குறையும். அது மட்டும் இல்லாம மகசூலும் வந்து ரொம்பவே குறையும். ஒரு செடியில வெள்ளைப்பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாச்சுன்னா இருக்க சாறுகள் எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு செடிகளை இறக்கிற தன்மைக்கு கொண்டு போயிடும். சோ அதனால இந்த வெள்ளைப்பூச்சி வந்து ஆரம்ப காலத்திலேயே கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே நல்லது. வெள்ளைப்பூச்சிகள் வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு செடி மேல வந்து நம்ம ஃபோர்ஸா தண்ணி அடிச்சிட்டு இருக்கணும். இப்படி தண்ணி அடிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு வெள்ளைப்பூச்சிகள் வரத நம்ம குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாம வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml அப்படின்ற அளவுல வந்து வேப்பெண்ணெய் கலந்துக்கணும். இது கூடவே ஒரு 3 சொட்டு அளவுக்கு ஷாம்பு கலந்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு செடி முழுவதும் படுற மாதிரி நல்லா இலைகள் எல்லாமே நனைற மாதிரி, கிளைகள் நனைற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும். இப்படி பண்ணும்போது இந்த வேப்பெண்ணெய் கசப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பூச்சிகள் வராமல் இருக்கும். இயற்கை வழியில போனோம்னா நம்ம இப்படிதான் பண்ணோம். இது மட்டும் இல்லாம கெமிக்கல் மெத்தட் ஒன்று இருக்கு, அது கிட்டத்தட்ட நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணாலே போதும். நிறைய கஸ்டமர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க ஒரே டைம்ல ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு. அந்த கெமிக்கலை நம்ம எப்படி யூஸ் பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப வெள்ளை பூச்சி வந்துருச்சு, வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை எப்படி குறைக்கலான்னு கேட்டீங்கன்னா, செடியில அதிகமான கிளைகள் வந்துருந்தா முடிஞ்ச அளவுக்கு கிளைகளை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃபோர்ஸா வந்து தண்ணி அடிக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இலை ஃபுல்லா நனைற மாதிரி தண்ணி அடிக்கணும். அந்த வெள்ளை பூச்சி மேல எல்லாம் படுற மாதிரி தண்ணி அடிக்கணும். தண்ணி அடிச்சுட்டு நம்ம பல்லு வளர்க்கக்கூடிய ப்ரஷ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரஷ் எடுத்து அந்த பாத்தீங்கன்னா அந்த படலம் சொன்ன வெள்ளை கலர் இருக்கும்னு அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணி விடணும், அதாவது தேய்ச்சி விடணும். ஏன்னா தேய்ச்சி விட்டாதான் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து வந்து அந்த பூச்சிகள் வரைக்கும் போகும். இல்லைன்னா அந்த படலத்து மேலே பட்டுக்கிட்டு அந்த மெழுகு மாதிரி இருக்கும் அந்த படலம் பாத்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து வந்து செயல்படாது. நல்லா ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம். நான் சொன்ன ரேஷியோவில் வாரம் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணும், கிட்டத்தட்ட ஒரு 4 டைம் கிட்ட ஸ்ப்ரே பண்ணோம்னா ஓரளவு வெள்ளை பூச்சிகள் குறையிறத நீங்களே பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் மெத்தடுங்கிறதுனால நம்ம எல்லா செடிகளுக்குமே யூஸ் பண்ணலாம். இதுவே சில செடிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பரவி இருக்கும், அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த மாதிரி செடிகள் வந்து ஓரளவு சின்ன செடிகள், அதாவது ஒரு காய்கறி செடிகள் அந்த மாதிரி இருந்தால் நம்ம பிடுங்கி போட்டுடலாம். அதுதான் வந்து பெஸ்டான ஐடியாவாக இருக்கும். அந்த செடியை நம்ம பிடுங்கிட்டு அதுக்கப்புறமா அதை காய வச்சு எரிய வச்சிடலாம். அப்போதான் வந்து அது மற்ற செடிகளுக்கும் பரவாது. இப்போ இதுவே பழமரங்கள் அந்த மாதிரி செடிகளாக இருந்தால் நம்ம அதை வந்து பிடுங்கி போட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கிளைகளை ட்ரிம் பண்ண முடிஞ்சால் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த கெமிக்கலை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா உரக்கடையில் கிடைக்கும். உரக்கடையில் போயிட்டு வெள்ளைப்பூச்சிக்கான மருந்துன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாக்கெட்டாக தருவாங்க. இது வந்து கம்பெனி நேம் பொறுத்து மாறும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 கம்பெனி இருக்கு. ஸோ நான் இந்த மருந்து வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சின்ன சைஸ் சேமியா பாக்கெட் மாதிரி இருக்கும். இது போல 5 கிராம் பாக்கெட்டாகவும் கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் சின்ன டப்பாவிலையும் கிடைக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பாய்சன் கெமிக்கல் தான் இது. நம்மளால வெள்ளைப்பூச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாத சமயத்துக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேப்பனை யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு வேணால் நம்ம கெமிக்கலுக்கு போகலாம். அதுவும் நம்ம காய்கறி செடிகளுக்குலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பூச்செடிகள் அந்த மாதிரி செடிகளுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பழமரங்களுக்கு கூட யூஸ் பண்ணுறதை நம்ம ஒரு டைம் அந்த மாதிரி வேணால் பண்ணலாம். மற்றபடி வந்து கெமிக்கலுங்கிறதுனால இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. செடியே சாக போகிற நிலமையில் இருக்குது, அந்த மாதிரி டைமில் வேணால் நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணி செடியை காப்பாற்றிக்கலாம். ஸோ இந்த பாக்கெட் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி சேமியா மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கிராம் இருக்கும்.
இந்த 5 கிராம் வந்து நம்ம 3 லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணலாம். இதை நீங்க 2 கூட பிரிச்சுட்டு யூஸ் பண்ணலாம். பாதி பாக்கெட் பிரிச்சுட்டு, அதாவது 2.5 கிராம் வந்து 1.5 லிட்டர் தண்ணியில நம்ம நல்லா கரைச்சிட்டு அதை நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்ப்ரேயர்ல போட்டுக்கணும். நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய சின்ன கை ஸ்ப்ரேயர் அந்த மாதிரி ஸ்ப்ரேயர்ல நம்ம போட்டுட்டு காலை நேரத்தில் இல்லைனா ஈவினிங் டைம்ல வந்து நம்ம இந்த மருந்தை ஃபுல்லா செடி ஃபுல்லா நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நல்லா ப்ரஷ்ஷை வச்சு டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வெள்ளைப்பூச்சி தாக்கம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாவே நல்லா நனைகிற மாதிரி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்ற ஏரியாவிலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம பார்த்தோம்னாலே ரிசல்ட் வந்து கிடைக்கும். அப்படியும் சரியாகலாம் ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் இதே மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அதே போல நம்ம வேப்பண்ணை ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலை நேரம் இல்லைனா மாலை நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணுங்க. இந்த 2 மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வெள்ளைப்பூச்சியை நம்ம செடிகள்லேருந்து விரட்டி அடிக்க முடியும். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதுக்கப்புறம் உங்க தோட்டத்தில் வரக்கூடிய வெள்ளைப்பூச்சிகளை பற்றின கவலை உங்களுக்கு வேணாம். இந்த 2 மெத்தடையும் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இது போக கார்டனிங் சம்பந்தமாக வேற ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ல தெரிவிங்க, அதுக்கான வீடியோ நான் போடுறேன். இது போக செடிகளுக்கு என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கணும் அதை பற்றின வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலில் இருக்கு, தேவைப்பட்ட அதையும் போய் பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங் வீடியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயசெல்வன். நன்றி, வணக்கம்.